ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். தேவன் தம்முடைய வார்த்தையின் ஊடாக நம்மோடு பேசுகிறார். தம்முடைய வார்த்தையின் வழியாக நம்மை திடப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அருளாதர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த நாளினுடைய நிகழ்வுகள், இந்த நாளில் எனக்கு இருக்கிற நெருக்கடிகள் மாறுமா, நிகழ்வுகள் எனக்கு சாதகமாக இருக்குமா, பிரச்சனைகளிலிருந்து நான் தப்பித்து கொள்ளும்படியான வழி எனக்கு கிடைக்குமா, இந்த நாளிலே என் மனதை அடைக்கிற இந்த துக்கம் வேதனை மாறுமா, பல நாள் வேதனையோடு இருக்கிறேன், குறிப்பிட்ட காரியத்தை நினச்சி நினச்சி மனவேதனைப்பட்டு வாழ்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் அது மாறுமா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் இந்த நாளில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். நிறைய பிளெஸ்ஸிங்ஸான அல்லது ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேதாகமம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, என்னங்க அனுதினமும் ஒரு வாக்குத்த வசனத்தை சொல்கிறீங்களே, இது அவசியம்தானா? இன்னும் சொல்ல வேண்டிய ஏராளமான சத்தியங்கள் இருக்கின்றன, அவைகளை நீங்கள் சொல்லலாமே என்றெல்லாம் கேட்பார்கள். நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன், இந்த செய்தி முழுக்க முழுக்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மக்கள் பார்க்கிறார்களே, அவர்களுக்காக நாங்கள் இதை ஆயத்தப்படுத்தி வழங்கி வருகிறோம். இதில் இன்னும் ஆழமாக விடயங்களை பரிமாற முடியாது. ஏனென்றால் புதிதாக சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், நாஸ்திகவாதிகளாக இருக்கலாம். எங்களுடைய நோக்கம் இந்த அன்புள்ள தெய்வத்தின் மேலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்பதுதான். ஆகவே அதை மையப்படுத்தி தான் நாங்கள் இந்த வார்த்தைகளை கொடுக்குறோம். அதோடு மாத்திரமல்ல, ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கிற மக்கள், நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள், சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கணும். தேவன் மேலும் வேதத்தின் மேலும் அவங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை வரணுன்றதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தை மையப்படுத்தி செய்தியை கொடுக்கின்றோம். இது தவிர வாக்குத்தங்கள் அத்தனையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கின்ற ஒன்று. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்து, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு, இந்த வாக்குத்தத்தின்படி வாழ்வதற்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கான நிபந்தனைகளை சொல்ல தவறுவதில்லை. அது ஒரு நிமிடம் வாக்குத்தத்தை சொன்னாலும் கூட அதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி பல மொழிகளிலே கொடுத்து வருகிறோம். ஒரே நிமிடத்தில் வாக்குத்தத்தை சொல்கிறோம், அதோடு அதற்கான நிபந்தனையும் சொல்கிறோம். நிபந்தனை சொல்லாமல் வாக்குத்தத்தங்களை சொல்வதில்லை. இன்றைக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கிறேன். அனைவருக்கு தெரிந்த ஒரு வாக்குத்தத்த வசனம், உபாகம புத்தகம் 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எங்கிருந்தாலும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப என்றதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிற விடயம். நீங்கள் எங்கிருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய ஹோம் டவுன், உங்களுடைய சொந்த பூமியில் நீங்கள் இருக்கலாம், அங்கேயும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லது வேறு எங்கு சென்றாலும், செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும், அங்கேயும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். காரணம் என்ன? அவர் உங்களோடு இருப்பதனாலே, அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதனாலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களோடு கூட அனுப்பி வைக்கின்றார். 24:8 எண்ணாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியமாம். உங்களை தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவது தான் ஏசப்பாவிற்கு இஷ்டம். அவர் தம்முடைய ஜனத்திற்கு பெலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதம் 29:11 சொல்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் பிரியம் கொள்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் தயப்பாராட்டுகிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொல்கிற வார்த்தை, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதாவது இருக்கிற இடத்துல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். வெளியிலே சென்றாலும், வெகு தூரம் சென்றாலும், அங்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.
ஒருவேளை இது வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டேன் பிரதர், இது வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் என் வாழ்க்கை போச்சு, இப்போ ஒரு சூழல் வருகிறது, நான் வெளிநாடு போக போகிறேன், இல்லைனா நான் என்னுடைய இடத்தை மாற்ற போகிறேன், ஒரு பட்டணத்தில் இன்னொரு இடத்திற்கு மாற்ற போகிறேன், என்னுடைய சூழல்கள் மாறுகிறது, நான் இடம்பெயர்ந்திருக்கிறேன், இந்த புதிய சூழல் எனக்கு என்னவா இருக்கும்னு தெரியல, அப்படிலாம் கவலையோடு இருந்தால் உங்களுக்காகவே இந்த வார்த்தை பேசப்படுகிறது. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, புதிய இடம்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த புதிய இடத்துல எப்படி தேவன் நடத்துவார் என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் எல்லா இடத்திலையும் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். புதிய சூழல், புதிய மக்கள், அது உங்களுடைய மனசில் கவலையை பாரத்தை ஏற்படுத்த வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற இடத்துல எப்படி ஆசீர்வாதமாக இருந்தீங்களோ அதே போல் வெளியில் இருக்கும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லது வெளியில் இருந்துட்டு நிறைய பேர் வெளி தேசங்களில் இருந்துட்டு தங்களுடைய வீட்டுக்கு திரும்பும்போது எப்படி இருக்குமோ, குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோமோன்னு சொல்லி கவலையோடு வருவாங்க. எனக்கு அருமையான ஒரு சகோதரர் இப்பொழுது ஒரு போதகராக இருக்கிறார். சிங்கப்பூர் தேசத்தில் ஏறத்தாழ 17-18 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இருந்து விட்டார். இப்பொழுது சொந்த தேசத்துக்கு வரணும், சொந்த தேசத்துக்கு வந்தால் எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி பிஸ்னஸை ரன் பண்ண போகிறோம்னு தெரியல, எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோன்னு தெரியல. ஆனால் சிங்கப்பூரில் இருந்ததை விட இந்தியாவிற்கு வந்த பிறகு ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். தேவன் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன செய்ய போகிறோன்ற கவலை, அங்கலாய்ப்பு, வேதனை எது இருந்தாலும் இன்றைக்கு அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். வேண்டாம், அவைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார். அப்படி பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வெளியிலே சென்ற பிறகும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பல சந்தர்ப்பங்களிலே அந்த மனிதரை நீங்கள் அறிந்திருக்கலாம், அவருடைய செய்திகளை கேட்டிருக்கலாம். அவர் வேறு யாரும் இல்லை, ஈசாக். இந்த நிகழ்வு எங்கே இருக்கிறது என்று கேட்டால், ஆதியாகம புத்தகம் என்று அழைக்கப்படுகிற தொடக்க நூலில் 26வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 26 ஆதியாகமம் 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய அப்ரஹாமுக்கு நான் இட்டானை நிறைவேற்றுவேன். 26:4, அப்ரஹாம் தன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், 5, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கேராரிலே குடியிருந்தான் ஈசாக்கு. ஈசாக்கினுடைய லைஃப்பில் வெளியே செல்லக்கூடிய, தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. தன்னுடைய பிறப்பிடம், தான் வளர்ந்த இடம், இதிலிருந்து கொஞ்சம் மைக்ரேட் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது. புதிய இடம் எப்படி இருக்குமோ, இந்த புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும், நமக்கு ஏற்புடையதாக இருக்குமா, நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, ஒரு மிகப்பெரிய கலக்கம், மிகப்பெரிய மனபாரம் ஈசாக்குக்கு இருந்திருக்கக்கூடும். அப்படிலாம் அவர் கவலைப்பட்டார், மனபாரத்தோடு இருந்தாருன்னா வேதாமதம் சொல்லப்படலை. ஆனால் கவலைப்பட்டிருப்பார், மிகுந்த மனவேதனையோடு அவர் வந்திருப்பார். அந்த ஈசாக்குடைய லைஃப்பில் ஆண்டவர் அவனை டைரக்ட் பண்ணுறார், எய்த்துக்கு போகாதப்பா, இந்த கேராரில் இரு, இங்கே தங்கிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஐ வில் பிளஸ் யூ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். நீங்கள் உங்களுடைய ஹோம் டவுனில் இருந்தாலும், அல்லது வெளி தேசத்திலிருந்து உங்களுடைய சுயதேசத்திற்கு வரக்கூடிய நிலையில் இருந்தாலும், இப்போ எடுக்கிற உங்களுடைய இந்த மூவ், உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய அந்த முயற்சி, அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை யாரோ சிலருக்கு ஸ்பெசிஃபிக்காக பேசப்படுகிறது.
நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் இடம்பெயர்வதை குறித்து, ஒரு இடத்திலிருந்து மற்றோட மாறுவதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்வீர்கள், அப்படி ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தயப்பாராட்டுவார், அப்படி இறக்கம் உங்களுக்கு உண்டு. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய நன்மையை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய உயர்வை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனது அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை, இந்த தெய்வத்தினுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த செய்தியினுடைய முடிவில் நிபந்தனைகளை சொல்கிறேன். அதற்கு முன்பதாக, தன்னுடைய இடத்திலிருந்து இடம் பெயருகிற இந்த ஈசாக்கினுடைய லைஃப்பில் ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை இந்த அதிகாரம் முழுக்க நாம் பார்க்கலாம். பல விஷயங்களை நாம் பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் உற்சாகம் அடைகிறேன். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல் எவ்வளவு தேவன் கரிசனையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து தேவநாய கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் மிகவும் கரிசனையுள்ளவர், மிகவும் அன்புள்ளவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தெய்வம் தம்முடைய பிள்ளைகள் மேல் அப்படி அளவிட முடியாத கரிசனையுள்ளவராக இருக்கின்றார். ஈசாக்கினுடைய லைஃப்பில் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த உயர்வுகளை நீங்கள் பாருங்கள். ஒன்றன்பின் ஒன்றாக 26:12 ஆதியாகமம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 times பலனடைந்தான். ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி என்னென்னா 100%, 100% ஆசீர்வதிக்கப்பட்டான் இந்த ஈசாக்கு. 100% ஆசீர்வதிக்கப்பட்டானாம். 100 times ஆசீர்வாதம் இந்த ஈசாக்குக்கு போய் சேர்ந்தது. அப்படி அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். எத்தனை பாக்கியம் பாருங்கள். சிலர் பாருங்கள், விதை விதைத்தால் 30 times வரலாம், 50 times, 60 times, 20 times என்று வரலாம். ஆனால் இவனுடைய விதைப்புக்கு, இவனுடைய விவசாயத்திற்கு 100% அறுவடை கர்த்தர் கொடுத்தார். ஒரு 100% ஹார்வெஸ்ட் இருந்துச்சு, ஒரு நிறைவான அறுவடை அவனுக்கு இருந்தது. ஸோ ஆசீர்வாதம் என்பது நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுக்கான ஆசீர்வாதம், 100%, 100% ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவதாக சொல்கிறார். 100% ஆசீர்வாதம், என் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து 100% அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அறுவடையை உங்களுடைய கண்கள் இப்பொழுதே காணும்படி தேவன் தயப்பாராட்டுவார். ஒரு உயர்வை உன்னுடைய கண்கள் காணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். என் ஆண்டவருடைய பேர் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். என் இனிய சகோதர சகோதரிகளே, அடுத்து நீங்கள் வாசித்து பாருங்களேன். 13 verse, அவன் ஐஸ்வர்யவனாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம், நிறைய பேருக்கு பலன் கிடைக்கும், 100% பலன் கிடைக்கும். தொழிலில், விவசாயத்தில், வேலை செய்கிற அந்த ஜாபில் 100% வருமானம் வரும். ஆனால் நிறைய பேரோட லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன், பொத்தலான பையில் போடுறது மாதிரி வருமானம்லாம் போயிடும். வீணான மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள். எத்தனையோ குடும்பத்தில் அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர முடியாது. இங்கே 100 times ஆசீர்வாதத்துக்கு பிறகு அவர்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக கர்த்தர்களை மாற்றுவாராம், ஐஸ்வர்யவான்களாக. ஆமென். ரிச்சஸ்ட் பர்சன் அவன் இருந்தான். ஹி வாஸ் ரிச்சஸ்ட் பர்சன். அவன் ஐஸ்வர்யமிக்கவனாக இருந்தான். அவன் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் அவன் கையில் இருந்துச்சு. அவனுடைய கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிட்டான். நிறைய பேர் பாருங்களேன், இந்த உலகத்தில் கடுமையாக உழைக்கிற பிள்ளைகள் தங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவங்க சாப்பிட முடியறதில்லை. ஏதாகல ஒரு நஷ்டம், ஏதாகல ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வந்து அவருடைய கைகளின் பிரயாசம் வீணாகி போய் விடுகிறது. இங்கே அவன் அப்படி அல்ல. அவனுடைய லைஃப்பில் 100 times ஆசீர்வாதம் இருந்தது. அவன் ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தான், நல்ல பணம் வசதி கொண்டவனாக, பொருளாதார ஆசீர்வாதம் மிக்கவனாக இருந்தான். பிரியமானவர்களே, அவருடைய ஆசீர்வாதம் என்பது முதலாவது 100 times, 2வது ஐஸ்வர்யம், 3வது விருத்தி அடைதல். அதே வசனம் சொல்லுகிறது, 26:13 சொல்கிறது, அவன் விருத்தி அடைந்தான். இந்த விருத்தி என்பது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவனுடைய எல்லைகளிலே ஒரு பெரிய மாற்றம். நிறைய பேர் பாருங்கள், 100% அறுவடை இருக்கும், கையின் பிரயாசம் 100% அவங்களுக்கு வந்துடும், அவங்க கையில் ஐஸ்வர்யமும் இருக்கும், ஆனால் விருத்தியில் இருக்காது.
ஏதோ வாழ்கிறாங்க, சம்பாதிக்கிறோம், வாழ்கிறோம் அப்படின்ற நிலையில் இருப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் விருத்தி அடையும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆ, ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். யாபேஸ் தேவனை நோக்கி ஜபித்த போது அவனுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினார். அவனுடைய எல்லை ரொம்ப பெருசாச்சு. ஆண்டவர் பிளஸ் பண்ணார், அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை யாபேசனுடைய லைஃப்பில் கர்த்தர் கொடுத்தார். தீங்குக்கு அவனை விளக்கி கர்த்தர் பாதுகாக்கும்படி அவன் வேண்டுதல் செய்தான். 1 4:10 அப்படியே அவனுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கினார், யாபேசை ஆசீர்வதித்தார், அவரை மேன்மைப்படுத்தினார். அப்படித்தான் நம்முடைய எல்லைகள் விரிவடைய வேண்டும், நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். இருந்த நிலையிலே இருப்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். பாருங்கள், முதலாவது 100% அறுவடை, இரண்டாவது ஐஸ்வர்யம், மூன்றாவது விருத்தி அடைதல், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுன்னு சொன்னார்லே கர்த்தர். அப்படி ஒரு பெருக்கும், அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அவன் உடையவனாக இருந்தான். நான்காவது நீங்கள் பாருங்களேன், 4th, அவன் பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4th, பெரியவனானான். அதாவது இந்த சமூகத்தில் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய அளவிற்கு கணத்திற்குரியவனாக அவன் உயர்த்தப்பட்டான். கணத்திற்குரியவனாக அவனை தேவன் நிறுத்தினார். கணத்திற்குரியவனாக அவனை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் உங்களுடைய லைஃப்பில் கர்த்தர் உங்களை எப்படித்தான் கணப்படுத்த போகிறார், உங்களை அப்படித்தான் தேவன் உயர்த்த போகிறார். எத்தனை அற்புதமான விஷயங்கள் பாருங்கள். வெளியிலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்வதற்கு ஈசாக்கை நான் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஈசாக்கு அவன் வெளியே புறப்பட்டு தன் புதிய வாழ்க்கை துவங்கும் போது அவனுக்கு 100% அறுவடையை கர்த்தர் கொடுத்தார். அவனை ஐஸ்வர்யமுள்ளவனாக மாற்றினார், அவனை விருத்தி அடைய பண்ணினார், அவன் மிகப்பெரியவனாக மாறினான். அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சத்துருக்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவன் உயர்த்தப்பட்டான். நம்முடைய சத்துருக்கள் எனிமிஸ் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவன் உயர்த்தப்பட்டானாம். அப்படி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு அவனுக்கு. 26:14, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். எங்களை விட ரொம்ப பெருசா, பெரிய ஆளாக ஆகிறப்பா, எங்களை விட நீ விருத்தி அடைகிற, ஐயோ உன்னுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, நீ மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டுருக்கிற என்று அவர்கள் மிகவும் மிகவும் பயந்தார்கள். சத்துருக்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவன் மேல் அவர் ஆசீர்வாதத்தை வைத்தார். உங்கள் சத்துருக்கள் பொறாமப்படுவாங்க, மூக்களை விரலை வச்சுக்கிட்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. உங்கள் சண்டைக்காரங்க, உங்கள் எதிராளிகள், உங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்கல்ல, உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினச்சாங்கல்ல, அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். அவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்கள், அவன் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அந்த வசனத்தின் அடிப்படையில் ஈசாக்குக்கு அப்படி ஒரு பிளெஸ்ஸிங் இருந்தது. அவன் அந்நிய தேசத்தில் தான் இருந்தான், கேராரூரில். அபிமெலேக்கு அவனோடு இருக்கிறவர்கள் பொறாமை கொண்டார்கள், ஐயோ எங்களை விட ரொம்ப பழத்தவன் ஆயிட்டப்பா, எங்களை விட பெரிய ஆள் ஆயிட்டேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவனை குறித்து பொறாமை கொண்டார்கள். அப்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 5th. 6th, எதிரான சூழ்நிலைக்கு நடுவில், அதாவது பாதகமான சூழ்நிலைக்கு நடுவில் சாதகமான சூழலை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆண்டவர் 6th ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா பாதகத்தையும் மாற்றி சாதகமான வழி உண்டு பண்ணுகிறவர். அவன் ஒரு துறவு தோன்றான், அதை வந்து இந்த மக்கள்லாம் மூடி போடுறாங்க, தூத்து போடுகிறார்கள். ஒரு அதாவது ஒரு ஜீவனுக்கு ஏதுவான விஷயம் தண்ணிங்கிறது, அந்த தண்ணீரை அல்லது ஜீவனுக்கு விரோதமான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அந்த கிணற தூத்து போடுறாங்க, அது பேர் எசேக்கு என்று பேர் வைத்தான் ஈசாக்கு. அடுத்து ஒரு துறவை தோண்டினான், அங்கேயும் வந்து சண்டை போட்டு அதையும் தூத்து போட்டார்கள். அதுக்கு பேர் சித்துனான்னு பேர் வச்சான். அவன் எங்கெல்லாம் போய் வேலை ஆரம்பிக்கிறானோ அங்கெல்லாம் அவனுக்கு விரோதமாய் வந்து அவர்கள் காரியங்களை செய்து விடுகிறார்கள். மிகவும் சோர்ந்து போனான் அவன்.
ஆனாலும் தேவனாய் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா, 26:1-5 வரைக்கும் வாசித்து பார்த்தா தேவன் ரொம்ப ப்ராமிஸ் பண்ணிட்டார். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதவன் நம்பினான். ஆக அடுத்து ஒரு துறவை தோன்றாம் பாருங்க, அங்கே யாரும் வாக்குவாதம் பண்ணலை, தண்ணி நிறையா வந்துச்சு, அந்த இடத்துக்கு பேர் ரகுபோத்துன்னு பேர் வச்சான். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு துறவு தோன்றான், பேசபான்னு பேர் வைக்கிறான், அங்கேயும் தண்ணி வந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறோம். ஏழாவதாக என்ன பிளெஸிங்னா, சத்துருக்களே சமாதானமாகும்படி வர்றாங்க. எந்த அபிமேலேக்கு துரத்தி விட்டானோ, எந்த அபிமேலேக்கு எப்பா எங்களை விட நீ வளர்த்தவனாகிட்ட என்று பொறாமை கொண்டானோ, அவனே ஈசாக்கை தேடி வந்து சமாதானமாகிறான். இந்த வசனம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் 26:26, அபிமேலேக்கும் அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமலும் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள், அதிகாலையிலிருந்து ஒருவருக்கு ஒருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக் அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடையே போய்விட்டார்கள். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை, பெரிய பிளஸிங் இது, மிகப்பெரிய ஆசீர்வாதம். இவர்களெல்லாம் பொறாமை கொண்டார்களோ, இவர்களெல்லாம் துரத்தி விட்டார்களோ, தூரப்போன்னு சொன்னாங்களோ, இவர்கள் தண்ணீர் துறவை தூர்த்து போட்டார்களோ, அவர்களே வந்து சமாதானம் பெறுகிறார்கள். சத்துருக்களை கர்த்தர் சமாதானமாகும்படி நம்முடைய பாதத்தில் கொண்டு வருவார். மறந்துடக்கூடாது, சத்துருக்கள் விஷயத்தில் கர்த்தர் ரெண்டு காரியத்தை நமக்கு லைஃப்பில் செய்கிற, ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று, நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் வாஸ்தவம் இல்லை, உபாகமம் 28 அதிலே இருக்குது, 7வது வசனம், ஒரு வழியாக அவனுக்கு உரதமாக வருவாங்க சத்துருக்கள், ஆனால் 7 வழியாக ஓடிப்போங்கன் இருக்குது. இன்னொரு வசனம், அதாவது நீதிமொழிகள் 16:7 இருக்குது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். இப்போ சமாதானமாகும்படி வந்தாங்க, அவர்கள் சமாதானத்தோடு போய்விட்டார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் இப்படித்தான் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஈசாக்கு தான். சரி, என்ன பண்ணணும் இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு, என்ன பண்ணணும்? உபாகமம் 28:1-2 என வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். இந்த வசனங்களை சொன்ன பிறகு 3வது வசனம் சொல்லுது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்போ ஈசாக்குடைய லைஃப்பில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏகதேசம் இந்த உபாகமம் 28:1-2 சொல்லப்பட்ட விஷயங்களை தான் ஈசாக்குக்கும் ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தை வாசிக்கலாம், ஆதியாகமம் 28:4-5, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எவ்வளவு அழகாக அந்த வசனங்கள் இருக்குது பாருங்களேன். உபாகமம் 28:1-2 நான் வாசிக்கிற அதே வசனம்தான் இந்த ஆதியாகமம் 26:4-5 நாம் பார்க்குறோம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து உடன்பட்டு, அவருடைய நியமங்களின்படி கற்பனைகளின்படி நாம் வாழ்கிற போது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அப்படி ஒரு மேன்மையை, அப்படி ஒரு உயர்வை, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். அருளாதர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆசீர்வாதத்தினால், தம்முடைய மகிமையினால், உயர்வினால் உங்களை நிரப்ப வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களை ஆண்டுகொள்ளும். தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு இந்த பூமியில் உயர்ந்தும் சிறந்து இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். மறந்துடக்கூடாது, அவருடைய கற்பனை கட்டளை பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து வாழணும். அதுன்றது மறந்துடக்கூடாது. அப்படி செய்யும்போது
நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் அங்கே இருக்கும்போது நல்லா இருந்தேனே, இங்கே இப்படி கஷ்டப்படுறேன், இப்போ நல்லா இருக்கிறேன், ஆனால் இன்னொரு இடத்துக்கு மாறும்போது நான் என் நிலைமை எப்படி இருக்குமோ என்று கலங்குகிறார்கள். அப்படிப்பட்ட நினைவோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா ஈசாக்கோட லைஃப்பில் கத்தர் சொன்னார், நீ கேராருவில் இருப்பா, இந்த நியமங்களை கற்பனைகளை கட்டளைகளை கடைபிடிச்சின்னா நான் உன்னை ஆபிரகாமே ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்படியே அவன் கீழ்ப்படிந்து நடந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனை தேவன் விருத்தி அடைய பண்ணினார், பெரியவனாக மாறினான், ஐஸ்வர்யமிக்கவனாக மாறினான். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பணும்னு சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்க ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளில் உடைய சமூகத்திலுமே நோக்கி பார்க்கிறோம், உடைய வார்த்தைகளை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக அருள் கிடைக்கட்டும். ஆம், உபாகமம் 28:3 சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் இந்த வசனங்களை கேட்ட பார்த்த ஒவ்வொருடைய சிரசுக்கு வரட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட, சுகித்திருக்க உம்முடைய பொற்கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.